விருதுநகரை மிரட்டும் மதுரையைச் சேர்ந்த ஒருவரை பார்த்து பயந்து வரிசையாக வியாபாரிகள் கடையை காலி செய்து வருகின்றனர். யார் அந்த நபர்? தற்போது பார்க்கலாம். தகர கடைகளை குறிவைத்து வரிசையாக இறங்கும் இந்த நபர் சிகரெட் பண்டல், ஹார்லிக்ஸ், பூஸ்ட் போன்ற பொருட்களை மட்டுமே திருடுகிறார். தொடர் திருட்டில் ஈடுபடும் இவர் போலீசாரிடம் சிக்காமல் தப்பிப்பது எப்படி? விருதுநகர் புறநகர் பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக கடைகளில் திருட்டு சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பாத்திமா நகர், சிவகாசி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் திருட்டு சம்பவங்கள் நடைபெறுவதோடு மீண்டும் மீண்டும் ஒரு சில கடைகளில் மட்டுமே திருட்டு நடைபெறுவதால் வியாபாரிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பாத்திமா நகர் பகுதியில் உள்ள ஒரு பலசரக்கு கடையில் கடந்த 8 மாதத்தில் மட்டும் 3 முறை திருடப்பட்டுள்ளது. அதுவும் ஒரே நபர்தான் 3 முறையும் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதாக கடை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக தகர சீட்டுகள் போட்ட கடைகளை குறிவைத்து அதை லாபகமாக ஒரு ஆள் நுழையும் அளவிற்கு அறுத்து கடைக்குள் இறங்குகிறார் அந்த நபர். திருவிழா நேரங்களுக்கு முன்பு கடையில் சரக்கு முழுவதுமாக வாங்கி வைத்திருப்பதை அறிந்து கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றுகிறார். சிகரெட் பண்டல், ஹார்லிக்ஸ், பலசரக்கு பொருட்கள் போன்ற அதிக விலை கொண்ட பொருட்களை மட்டும் திருடிச் செல்கிறார். மேலும் கடையில் இருக்கும் குளிர்பானங்களை அருந்தியவாறு பயமில்லாமல் திருடுவதும் இவரின் வழக்கம். தொடர் திருட்டால் பாதிக்கப்பட்ட வியாபாரிகள் கடையை காலி செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதுகுறித்து வழக்குப்பதிவு செய்து கடந்த ஓராண்டாக விருதுநகர் போலீசார் தேடி வருகின்றனர். எனினும் அந்த நபரை பிடிக்க முடியவில்லை. ஓரிடத்தில் தங்காமல் கொள்ளையடிக்கும் பொருட்களை விற்று ஆங்காங்கே தங்குவதால் பிடிக்க முடியவில்லை என்றும் விரைவில் அவர் பிடிபடுவார் என்றும் விருதுநகர் போலீசார் தெரிவித்துள்ளனர்.